பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற சமூக நீதி போராளி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் கட்சியுடைய இயக்கத்துடைய மாவட்ட கழகம் ஒன்றிய நகர கழகத்துடைய நிர்வாகிகளை செயல் வீரர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை கேப்டன் விஜயகாந்த் கட்சியினுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் சமத்துவ மக்கள் கட்சி புதிய நீதி கட்சி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய மூவேந்திர முன்னணி கழகம் புரட்சி பாரதம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி அகில இந்திய புரட்சி பாரதிகளாக அருந்ததி மக்கள் கட்சி ஆகிய நல்ல கட்சிகளை இயக்கிக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தலைவர்களை நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை இங்கு வருகவிருந்திருக்கின்ற திரளாக குளிமிருக்கின்ற பெரியவர்களை பேரன்பு கொண்ட தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தலில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக நம்முடைய அருமை சகோதரர் திரு ஆர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி பெற்ற வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் திரு ஆர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய அன்பான ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனையை தீர்த்து வைப்பதிலும் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதனை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்முடைய கழகத்தின் சார்பாக அருமை சோதரர் திரு ஆர் முத்தமிழ் செல்வன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். முத்தமிழ் செல்வன் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து உங்கள் தேவையை நிறைவேற்றுகின்ற வகையில் நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் சி சண்முகத்தோடு இணைந்து அரசுடைய நேரடியான கவனத்திற்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்து தீர்த்து வைப்பார் என்ற உறுதிமொழியை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 இருந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு இருப்பிடம் இதை நிறைவாக நல்ல ஆட்சியாளர்கள் தர வேண்டும் நல்ல ஆட்சியாளராக மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த காரணத்தினால் உண்ண உருவாக 20 கிலோ அரிசி கொடுக்க உடையாக இலவச வேஸ்டி சலையையும் குடியிருக்க வீடுகளாக ஏழை எளிய மக்கள் குடிசை பகுதிகள் வாழ்கின்ற மக்கள் தமிழகத்திலே கணக்கெடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் மக்கள் ஏழை மக்கள் குடிசை பகுதியில் வாழ்கிறார் என்று கணக்கெடுக்கப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2023 அனைத்து மக்களுக்கும் குடிசை பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து பெருநகரங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு தரமான உறுதியான வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மாண்புமிகு அம்மாவால் அறிவிக்கப்பட்டு இன்று வரை 6 லட்சம் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்பதாக பசுமை வீடுகளாக தாமாகவே வீடு கட்டுகிற திட்டத்தின் மூலமாக 6 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் பேசுகிறார் எட்டாண்டு காலம் மக்களுக்கு என்ன செய்தது அதிமுக ஆட்சி என்று 40 வருடத்தில் ஏழை மக்களுக்கு கட்டித்தரப்பட வீடுகள் 1,05,000 தான். ஆனால் நம்ம இந்த 7 வருஷத்துல 6 லட்சம் வீடுகளை கட்டி முடிக்கப்பட்டு தரமான வீடுகளாக ஏழை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். உறுதியாக 2023 தமிழகத்தில் வாழ்கின்ற குடிசை பகுதியில் வாழ்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் உறுதியான தரமான வீடுகள் கட்டித்தரப்படும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. பெண்கள் நாட்டின் கண்கள் என்று புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சதாகாலமும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தனையில் இருந்தது. 2 பெண் குழந்தை பிறந்தால் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் நிதி உதவி அந்த பெண் வளர்ந்து இளம் வயதை அடைகின்ற பொழுது ஏழை பெண்ணாக இருந்தால் ஏழ்மையின் காரணமாக திருமணம் தடைபட்டு விடக்கூடாது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தித்த காரணத்தினால் திருமண நிதியுதவி 25,000 ரூபாய் அந்த பெண் படித்து பட்டதாரி பெண்ணாக இருந்தால் திருமண நிதியுதவி 50,000 ரூபாயும் தாலிக்கு தங்கம் 4 கிராம் நிறைவாக 5 ஆண்டு காலம் 2011 2016 நிறைவாக தந்தார். 2016 மாண்புமிகு அம்மா அவர்கள்
தேர்தல் வாக்குறுதியாக தந்தார்கள். இனிமேல் தாலிக்கு தங்கம் 4 கிராம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று மாண்புமிகு அம்மா அறிவித்தார். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சி, இன்றைக்கு தாலிக்கு தங்கம் நாம் 8 கிராமாக உயர்த்தி வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மா 2011 பேறுகால தாய்மார்களுக்கு பேறுகால நிதியுதவியினை 6000 ரூபாயிலிருந்து 12000 உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் அந்த 12000 18000 உயர்த்தி இன்றைக்கு நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருக்கிறோம்ல, எந்த திட்டத்தையும் நம்ம குறைக்கல. அம்மா அவர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்கள், ஓய்வூதிய திட்டங்கள் தந்தார்கள். அப்படி 32 லட்சம் மக்களுக்கும், ஏழை எளியவர்கள், முதியவர்கள், குணமற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகளுக்கு வழங்கிக் கொண்டிருந்தால் அதை அப்படியே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எதையும் நம்ம நிப்பாட்டல, தொடர்ந்து கொடுத்து கொடுக்கின்ற ஆட்சியாகத்தான் இருக்குது. தமிழகத்திலே இருக்கின்ற அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் தரமான கல்வியை அரசின் மூலமாக தந்துவிட்டால் அதை படித்து பட்டம் பெற்று அந்த மாணவ செல்வன் நம் மாநிலத்திலோ அல்லது வெளி மாநிலங்களோ அல்லது வெளிநாட்டிலோ சென்று வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டால் அது அந்த குடும்பத்தை அவன் சார்ந்திருக்கின்ற குடும்பத்திற்கு பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கின்ற மாண்புமிகு அம்மாவை சிந்தித்த காரணத்தில் தமிழக மக்களிருந்து பெறப்பட்ட வரியில் 1/4 நிதியினை கல்வித்துறைக்கு மட்டும் மாண்புமிகு அம்மாவை செலவழித்தார். 2017 23,000 - 27,000 கோடி ரூபாய் என்ற அளவிலிருந்து உயர்த்தப்பட்டு இன்று அது 37,000 கோடி ரூபாய். ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை இலவச கல்வி, இலவச பாடப்புத்தகங்கள், இலவச காலணி, இலவச சைக்கிள், இலவச வசூலுடைய வருடத்திற்கு 4 இலவச சைக்கிள், இலவச பஸ் பாஸ், 16,000 ரூபாய் விலை மதிப்புடைய லேப்டாப், இவைகள்லாம் மாணவ செல்வங்கள் கையில் இருந்து இன்றைக்கு மாணவ செல்வங்கள் படிக்க வைத்திருக்கிற மாணவர்களுடைய சேர்க்கை ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி உயர்ந்திருக்கிறது. படித்த பட்டதாரி மாணவர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் இன்றைக்கு கல்வித்துறையில் முதல் மாநிலம். மக்கள் நல்வாழ்வுத்துறை, பொது சுகாதாரத்துறையில் இன்றைக்கு மருத்துவ வசதி அளிப்பதில் இந்தியாவிலே தமிழகம் முதலிடம். விவசாயத்துறையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், விவசாயத்துறைக்கு 5 ஆண்டுகளில் நெல் உற்பத்தியில் 1,00,000 மெட்ரிக் டன்னை கடந்து சாதனை விழுந்திருக்கின்றோம். அதற்காக மத்திய அரசினுடைய கிருஷி கர்மாவை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி நாம் பல்வேறு துறைகளில் பல்வேறு இன்றைக்கு தமிழகம் முன்னணி முதல்நிலை மாநிலம் சாதனை படுத்திருக்கிறது என்று சொன்னால், ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதி சொல்லி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றாங்க. அவர் அன்னைக்கு சொன்னார், ஏழை எளிய மக்கள் பேங்கில் வச்சிருக்க அந்த நகையில நான் திருப்பி தருவேன். திருப்பி தந்தாரமா ஸ்டாலின் திருப்பி தந்தாரா? இல்ல. ஆனா நம்ம வந்து அம்மா அவருக்கு சாதனை தந்துட்டு இருக்கோம். கூடுதலாக நம்ம திட்டம் இன்னைக்கு நாங்க தந்துட்டு இருக்கோம். அம்மா வந்து சக்கரை பொங்கல் வச்சு தமிழக மக்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வந்து இனிப்பாக கொண்டாட வேணும் வந்து சக்கரை, பச்சரிசி, நெய், கிறிஸ்மஸ் பழம், கரும்பு இதெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப நாம அதோட சேர்த்து 1,000 ரூபாய் கூட கொடுக்கணும். என்னங்க தங்கச்சி சொல்லுங்க, கொடுக்குறோமா இல்லையா? வாங்கிட்டு தான் கம்மிட்டுருக்கீங்களா? மகளிருக்கு வேலைக்கு போகின்ற மகளிருக்கு தாய்மார்களுக்கு மாடி வெள்ள ஸ்கூட்டி வழங்கப்பட்டு மாண்புமிகு அம்மார்கள் இன்னைக்கு நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். பொன்பெல்லாம் அண்ணன்மார்கள் தான் ஸ்கூட்டி ஓட்டிட்டு போனாங்க, தங்கச்சி மாதிரி பின்னால உட்காந்து போவாங்க. இன்னைக்கு தங்கச்சி மாதிரி ஜம்முன்னு வண்டி ஓட்டி போயிட்டு இருக்காங்க. பாவம் அண்ணன்மார்கள் பின்னாலே உட்காந்து போயிருக்காங்க. ஆக பெரியார் சொன்ன சமுதாய ஜனநாயக சோசியலிச சமுதாயத்தை உருவாக்கிய ஒரே தலைவர் இதயம் டாக்டர் புரட்சி மாண்புமிகு அம்மாவுங்க. நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களை, உங்களுடைய ஆட்சியில தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமை காவிரி பிரச்சனை, இந்த காவிரி பிரச்சனையில் நமக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் நீரை பகிர்வதில் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாடாளுமன்றம் நீதிமன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே தீர்ப்பு எழுதுறது இது தீர்ப்பு. அப்படி யார் ஆட்சி? காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் மாநிலத்தில் திரு கண்ணாடி முதலமைச்சர். அந்த தீர்ப்புக்கு அதிகாரம் உள்ள தீர்ப்பாக அது இருக்க வேண்டும் என்றால் அரசாணை, மத்திய அரசின் அரசாணையை பெற வேண்டும், கெஜத்தில் வெளியிட வேண்டும். மாண்புமிகு அம்மா சொன்னாங்க, 24 நாளுக்கு நீங்க நினைச்சா அரசாங்கம் தர முடியும், உடனே அதை பெற்று தருங்க சொன்னாங்க. முடியல, தரல, தரதுக்கு இஷ்டம் இல்லை. மக்களுடைய ஜீவாதாரம் ஏன்னு சொன்னால், காவிரி நீர் இங்கு தஞ்சை தரணிக்கு வந்தால்தான், அங்க இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் சேற்றிலே கை வைத்தாலும் நம்மளுக்கு சோற்றில கிடைக்கும். இவ்வளவு பெரிய பொருளாதாரமான ஜீவாதார பிரச்சனையில் காவிரி நடுமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்றுத்தர முடியாத ஆட்சியாகத்தான் உங்களுடைய ஆட்சி, பக்கற்ற ஆட்சியாக, வகையில்லாத ஆட்சியாக திமுக நாட்டை ஆண்டது. அதெல்லாம் மறந்துட்டாரு. ஆனால் மாண்புமிகு அம்மாவும் இந்த பிரச்சனையை 2011 மாண்புமிகு அம்மாவும் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உச்சநீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி
காவிரி நடுமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தந்த ஒரே தலைவர் மாண்புக அம்மா அவர்கள். இவ்வளவு போராடி பெற்று தந்த தீர்ப்ப காவிரி நதிநீர் ஆணையத்தை அமைச்சாங்க. இப்ப மாண்புக அம்மாவுக்கு வழிவந்த நம்முடைய மாண்புக அம்மாவுடைய அரசு என்ன சொல்றது, இவருடைய தலைவர் யாரு ஸ்டாலின் சொன்னாரு, ராகுல் காந்தி தான் நாட்டின் பிரதமர் ஆகணும்னு சொன்னாரு. இதே ராகுல் காந்தி கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது காவிரியில் மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்றாரு. காவிரி நதிநீர் ஆணையத்தை நாங்கள் ஆட்சி கொண்ட கலைப்போம் சொல்றோம். அவர் தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை போராடி வாராடி பெற்ற அந்த ஜீவாதார உரிமையை தடுத்து நிறுத்துகின்ற பிரதமராக அவர் ஸ்டாலின் சொன்ன ராகுல் காந்தி சொன்னாரா இல்லையா? அப்பொழுது தமிழகத்தினுடைய மக்களை பற்றி யாருக்கா சிந்தனை இருந்துச்சா? இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து பகுதியே வந்து இங்க வந்து எப்படி ஏமாற்றாங்கிறாரு. அவருக்கு தீராத ஆசை இருக்குது. என்ன ஆசை? என்ன ஆசை? முதலமைச்சர் ஆக முடியுமா? இந்த ஒரு படத்துல வர ஏங்க அப்படி சொல்லிட்ட ஒரு படத்துல வர வடிவலை பார்த்து நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டப்பா. அது மாதிரி ஸ்டாலின் எந்த காலத்துல அதுக்கு சரிபட்டு வருவார? எந்த காலத்துல வரமாட்டார். ஏன்னா வரதா இருந்தா அவர் தந்தை நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவர் வந்து முதலமைச்சர் அவர் ஆட்சி பொறுப்பு எதுவும் அவருக்கு ஒரு நோய் எப்படி படுத்தாரல, நம்மளால ஒண்ணு முடியாது. ஸ்டாலின் முதலமைச்சர் கடைசி வரைக்கும் அவருக்கு மனதில் கொடுப்பது. இவர் எவ்வளவோ முயற்சி பண்றாரு, அதுக்கு அவர் சரிபட்டு வரமாட்டாரு. தமிழர் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார். ஏன்னு சொன்னா நம்ம தான் வந்து நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னால தமிழகத்தினை 29 ஆண்டுகள் மாண்புக அம்மாவர்கள் ஆட்சி என்று மறுபடியும் 2 ஆண்டுகள் தொடர்ந்து நாம் தான் ஆண்டுகள் இருக்கணும். தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றில் அதிகமான ஆண்டுகள் ஆட்சி ஒரே இயக்கம் கட்சி அனைத்து என்ன முன்னேற்றம் தான். எந்த கட்சிக்கும் இல்லை, திமுக இல்லை, காங்கிரஸ் இல்லை. மக்களுடைய ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்களுடைய ஒட்டுமொத்த தீர்ப்பினை பெற்று நாம மக்களுக்கு நல்ல செய்ய தேவை. நீங்க வரும்போதெல்லாம் சட்ட ஒழுங்கு கட்டு சீர்கிட்டு பாவம் அப்ரானிஸ்ட் மக்களுடைய சொத்துக்களை அடிமாட்டி வளர்த்தி அடிச்சு பிடிச்சி முடிஞ்சு புழங்கு நீங்க மாண்புக அம்மாவின் ஆட்சிக்கு வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்டு 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 ஏழை எளிய மக்கள் மாண்புக அம்மா வளர்ந்தாங்க. அதுதான் நல்லாட்சி. இந்த மாண்புக அம்மாவுக்கு இந்த நல்லாட்சி. அம்மாவுடைய சிந்தனை செயல் தமிழக மக்களை எந்த நிலையிலும் முன்னேற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் மாண்புக அம்மா ஆச்சு. அதற்கு பின்னாலே நாம இப்ப அந்த நிலையிலும் மாண்புக அம்மா நடந்திருந்த பாதையில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதனால பெரியவர்களே, தாய்மார்களே, ஸ்டாலின் வந்து மறுபடி திறமை ஏதாவது பொய்ய சொல்வார் நம்பாதீங்க. இன்னைக்கு வந்து நாம தான் ஆலோசிச்சு நம்ம முத்தமிழ்ச்சி ஜெயிச்சேன்னா உங்களுடைய தேவையில அறிந்து குடிநீர் பிரச்சனை ஏதாவது சாலை வசதி போடுமா, இது மாதிரி கல்யாணம் பண்ணம் கட்டணுமா, இதெல்லாம் அமைச்சர் நேரடியாக கூட்டு போய் நம்ம முதலமைச்சரை பார்ப்பாங்க. உடனடியாக அந்த திட்டம் நிறைவேறி இந்த பகுதி மக்களுக்கு வந்து சேரும் என்ற உறுதிமொழியை நான் இந்த நலநிலையை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நலநிலையை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களை தாய்மார்களை சகோதர சகோதரிகளை உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புக அம்மாவை வெற்றி சின்னமாக 2,00,000 முத்திரையிட்டு நம்முடைய அருமை சகோதரர் திரு முத்தமிழ் செல்வன் அவர்களை மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றியை பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாகத்திற்கு வேண்டி வணங்கி வருவதற்கு நன்றி வணக்கம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.